அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தீபம் முதல் ஜோதி வரை நான்காவது பாகம். அன்பர்களே, இந்த தைப்பூச விரத தொடர்ச்சி துயில் எழுதலில் இருந்து காலை குளித்தல் வரை மூன்று பாகங்களில் பார்த்தோம். இந்த நித்திய கர்ம விதியில் காலை ஆகாரம் பற்றி தற்போது பார்க்க இருக்கின்றோம். அந்த குளித்தல், வெந்நீரில் குளித்தல் நிகழ்வுக்கு பின் விபூதி தரித்து சில சிவசிந்தனையோடு சிறிது நேரம் இருத்தல் வேண்டும் என்பது வரை நாம் பார்த்தோம். இனி அதற்கு அடுத்து பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். ஆகாரம் கொடுக்கும்போது மிகுந்த அலட்சியமும் ஆகாது, மிகுந்த தீவிரமும் ஆகாது. முதற்பட்சம் சீரக சம்பா அரிசி அன்றி புன்செய் விளையும் கார அரிசியும் தவிர நேரிட்ட அரிசியின் வகைகள் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த சீரக சம்பா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அரிதாக இருக்குது. இப்போ பொன்னி அரிசி தான் நமக்கு வந்து முதல் ரகமாக நம்ம வந்து இப்போ உபயோகம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்தமாரி அந்த அரிசியை நம்ம உபயோகம் பண்ணிக்கலாம். அது சாதமாகும்போது அதிக நெகிழ்ச்சியும் ஆகாது, அதிக கடினமும் ஆகாது. நடுத்தரமாகிய சோற்றை அக்கினி அளவுக்கு அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும். இந்த அக்கினி அளவு அப்படின்றது பசியினுடைய அளவை சொல்கிறாங்க. அப்போ பசி நம்மளுக்கு அந்த பசி தீ வந்து அணையிற அந்த அளவு, பசியை அளவு அறிந்து அந்த அக்னி அளவுக்கு அதிகப்படாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசி முடிஞ்சோடனே டக்குன்னு நிறுத்திடணும். அதாவது ஒரு பிடி குறைந்தபட்சமே நன்மை. அந்த பசி நீங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிடி கம்மியாகவே சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நல்லா மூக்கு பிடியை முட்டை சாப்பிடக்கூடாது. போஜனம் செய்த பின்னர் நல்ல நீர் குடித்தல் வேண்டும். அந்த நல்ல நீரும் வெந்நீராதல் வேண்டும். அதுவும் அதிகமாக குடியாதிருத்தல் வேண்டும். அதாவது நம்ம கிரைண்டரில் போட்டு மாவு அரைக்கும்போது அந்த அரிசிக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுவோம், நல்லா மைய அரைக்கணும்னு, நிறையா ஊற்ற மாட்டோம். அதே மாதிரி இந்த உணவு நன்றாக அரைத்து ஜீரணம் செய்கிறதுக்கு சும்மா கொஞ்சோண்டு வெந்நீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆகாரத்தில் கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருக்க வேண்டும். அவற்றில் கருணை கிழங்கு மாத்திரம் கொள்ளுதல் கூடும். இந்த பதார்த்த குண சிந்தாமணியில் கூட சொல்கிறாங்க, மண்பரவு கிழங்குகளில் கருணையன்றி புசியோம், பழவகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். அவற்றில் பேயன் வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழம் இவை நேர்ந்தால் சிறிது கொள்ளுதல் கூடும். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும். ரொம்ப நிறைய அளவு வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டையும் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா கொஞ்சோண்டு ஒரு பேருக்கு வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டும் சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், கல்யாண பூசணிக்காய், புடலங்காய், தூதுவளங்காய், கொத்தவரங்காய் இவைகள் பதார்த்தம் செய்தல் கூடும். அப்போ இந்த கல்யாண பூசணிக்காய் அப்படின்றது இந்த வெள்ளையாக முசு முசுன்னு இருக்கும்ல, பரங்கிக்காய் இல்லாத 100 பேர், அதுக்கு கல்யாண பூசணிக்காய் அப்படின்னு பேர். இவற்றுள் முருங்கை, கத்தரி, தூதுவளை, பேயன், வாழைக்காய் இவைகளை அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம். அதாவது தொடர்ச்சியாக தினைக்கும் இதை வந்து சாப்பிட்லாம். அந்த முருங்கை, கத்திரி, தூதுவளை, பேயன் வாழை இந்த காய்களெல்லாம் வந்து அடுத்தடுத்து அப்படின்னு சொன்னால் தினசரி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். மற்றவைகளை ஏகதேசத்தில் செய்து கொள்ளலாம். மற்ற காய்களெல்லாம் வந்து
அப்பப்போ கிடைக்கிறப்ப அந்த வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாளைக்கு ஒரு நடை அந்தமாரி எப்போல்லாம் கிடைக்குது அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முயற்சி பண்ணி அதை தேடணும்னு அவசியம் இல்லை. வடை, அதிரசம், தோசை, மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்கள் கொல்லப்படாது. ஏகதேசத்தில் சிறிது கொள்ளவும் கூடும். இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம அதை சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை. அதிரசம், தோசை, மோதகம், வடை இதெல்லாம் வந்து டெய்லி சாப்பிட வேணாம். எப்பயாவது அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள், பத்து நாள், மாதத்தில் ரெண்டு நாள் அந்தமாரி எப்போ நம்மளுக்கு எதேச்சியாக எப்பயா கிடை எப்பயாவது நம்ம வந்து அதை உபயோகம் பண்ணிக்கலாம். அதை தான் ஏகதேசத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை பொங்கல், ததியோதனம், புளிச்சாதம் முதலிய சித்திராண்ணங்கள் கொல்லப்படாது. இந்த சர்க்கரை பொங்க அதாவது கிளர்ன சாதம், வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த எள்ளு சாதம், தயிர் சாதம், புளிச்சாதம், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி இந்த சித்திராண்ணங்கள்னு பேர் அதுக்கு, அதாவது வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஏகதேசத்தில் சிறிது கொள்ளலாம். எப்போதும் நம்ம வந்து அதை சாப்பிடலாம ஒழிஞ்சு டெய்லி அதை சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கக்கூடாது. பழைய கறிகளை கொள்ளாதிருத்தல் வேண்டும். நேத்தி சமைச்சத்தை இன்றைக்கி சரி பண்ணி சாப்பிட்றது, நேத்திய குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, முந்தா நாள் ரசத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு காய்கறியெல்லாம் அந்தமாரி வச்சு சாப்பிடக்கூடாது. புதுசாக அப்பப்போ அன்னைக்கு சமைச்சத்தை சாப்பிடணும். அதை தான் பழைய கறிகளை கொள்ளாதிருத்தல் வேண்டும். பதார்த்தங்களில் மிளகாய், புளி சிறிதே சேர்க்க வேண்டும். மிளகு சீரகம் அதிகமாய் சேர்த்தல் வேண்டும். கடுகு சேர்ப்பது அவசியம் அல்ல. உப்பு குறைவாகவே சேர்த்து கொள்ள வேண்டும். அன்றி எந்த வகையிலும் உப்பு மிகுதியாக கொள்ளாமல் உபாயமாக கொள்ளுவது தேகம் நீடிப்பதற்கு ஏதுவாம். உபாயமாக கொள்வது அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ருசி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு லேசாக அப்படி சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த குறைவாக சாப்பிட்றது வந்து தேக நீடிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாளிக்கிறது சொல்கிறாங்க. தாளிப்பில் பசு வெண்ணெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும். நேராத பட்சத்தில் நல்லெண்ணெய் சிறிது சேர்க்கவும் கூடும். பசு நெய்யில் தாளித்து சாப்பிட்றது நல்லது. அப்படி கிடைக்கல அப்படிங்கும்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து அதில் தாளித்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப உத்தமமான ஒன்று, நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. புளியாறை துவையல் தினந்தோறும் கிடைக்கினும் மிகவும் நன்று. கரிசலாங்கண்ணி கீரை, தூதுவளைக்கீரை, முன்னைக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இவைகளை பருப்போடு சேர்த்தும் மிளகோடு சேர்த்தும் புளியிட்டும் தனித்தும் கறி செய்து கொள்ளக்கூடும். மற்ற கீரைகள் ஏகதேசத்தில் நேரில் சிறிது சேர்த்து கொள்ளலாம். இப்போ சொன்ன கீரையில் வந்து அடிக்கடி உபயோகம் பண்ணக்கூடிய கீரை, மற்ற கீரைகள்லாம் எப்போவாவது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு உகந்தது. இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இதெல்லாம் வந்து ஞான மூலிகைகள், உயிரை வந்து வளர்க்கக்கூடிய கீரைகள். அதனால் இதை வந்து அப்படி சொல்கிறாங்க. புளியாறை வந்து ரொம்ப இதாக சொல்கிறாங்க. தினந்தோறும் அது காயகற்ப மூலிகையில் ஒன்று. தினந்தோறும் நம்ம வந்து அதை புளி செய்து துவையல் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றது வள்ளலார் பெருமானுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். அதாவது அதை வந்து நம்மளை வந்து வலியுறுத்தி நம்மளுக்கு சொல்கிறாங்க இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. இதுவரைக்கும் இந்த கீரைகள் இதெல்லாம் பற்றி இதுவரைக்கும் நம்ம அந்த ஆகாரத்தில் எது சேர்த்துக்கலாம் வேணாங்கிறதுல பார்த்தோம். என்னுடைய தொடர்ந்தும் அதில் வந்து எது சேர்த்துக்கணும் சேர்த்துக்கூடாது அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக அடுத்த பாகத்தில் நாம் வந்து சந்திக்க இருக்கின்றோம் நண்பர்களே. அன்பர்களுக்கு இந்த நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை, இந்த பாகத்தை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். அடுத்த பாகத்தை அடுத்தபடியாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.